அனைவருக்கும் வணக்கம் தாமரை நாச்சியின் மக்கள் பொன்னர் சங்கர் அருகாணி அத்தியாயம் இருபத்தி நாலு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொன்னர் சங்கர் காட்டுக்கு வேட்டையாட போறாங்க அந்த தகவல் பங்காளிகள் மூலமா காளிமன்னனுக்கு தெரியுது உடனே அவர் ரெண்டு ஒற்றங்களை அனுப்பிச்சு அந்த தகவலை உண்மையுன்னு தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போருக்கு தயாராகிறாரு இந்த பக்கம் சங்கர் காட்டுக்குள்ள போனவங்க புளியை கொண்டுறாங்க கொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாம்பு படையை கொள்றாங்க கொண்டுட்டு அத்தனை மிருகங்களையும் பிடிக்கிறாங்க அதே போல் தங்கம் சொன்ன அந்த கிளிகளையும் பிடிக்கிறாங்க பிடிச்சதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போவோமா தங்களோட மச்சினன்கள் தன்னோட வேட்டைக்கு வர்றேன்னு சொன்னது பொன்னசங்கருக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருந்தது ஏன்னா காளிமன்னன் படையினால் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவங்க பிடிப்பாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அதனால் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக நீங்கள் எக்காரணம் கொண்டு முன் வரிசையில் வரக்கூடாது மூணாவது வருஷம் நாலாவது வரிசையில் நின்றுட்டு வாங்க படை உங்களுக்கு முன்னாடி இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடியும் படம் இருக்கும் அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் அவசரப்பட வேண்டாம் அது இல்லாமல் இப்போ நம்ம வேட்டைக்கு போகிறது வேட்டைக்கு மட்டும்தான் அதனால் வேறு ஏதாவது இடையூறு வந்தாலும் யாரும் எக்காரத்தை கொண்டும் மற்றவங்களை தாக்கக்கூடாது உதாரணத்துக்கு காளி மன்னன் படையே வந்து நம்மளை தாக்க வந்தாலும் அவங்கள தவிர்த்துட்டு போகிறதுக்கு உண்டான வேலையை தான் பார்க்கணும் எக்காரத்தை கொண்டும் நாம் சண்டைக்கு போகக்கூடாது அதை மட்டும் குறிக்கோளாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் பொன்னர் கிளம்பிய படை பொன்னிவள நாட்டு எல்லையை வெகு விரைவிலேயே எட்டியது உடனே பொன்னிவள நாட்டை தாண்டி அந்த பக்கம் போகும்போது சாம்பவம் சொல்ல ஆரம்பித்தான் ஐயா நான் அந்த வீரமலையை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மலைக்குள்ளே நாம் போகணும்னா தோகமலையை முதல்ல தாண்டணும் ஆனால் தோகமலை போகிறதுக்கு வழியிலேயே அந்த பக்கம் போகிற மனுஷங்களை கடிச்சு திங்கிற ஒரு மிகப்பெரிய புளி இருக்குது அந்த புளி யாரு கண்ணுக்கும் சிக்காது அது மரத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கும் யார் எந்த மனுஷங்களுக்கு போனாலும் அது கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்குது மக்கள் அதனால் பயங்கர துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அதை தாண்டி போகணுன்னா அந்த புளியை கொண்டால் மட்டும்தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சம்பவம் சொல்கிறான் அதே போல் அந்த புளியும் தாண்டி போனீங்கனாலும் அதுக்கு அடுத்தது ஒரு பாம்பு படம் வரும் அந்த பாம்பு படையும் தாண்டி போனால் மட்டும்தான் நம்ம வீரமலை காட்டுக்குள்ளேயே போக முடியும் இந்த ரெண்டு இடையூறையும் தாண்டாமல் நம்ம வீரமலை காட்டுக்குள்ளேயே போக முடியாது அதனால் எப்பயுமே எச்சரிக்கையாக இருங்க எப்போ வேணாலும் எது வேணாலும் குறுக்கிடலாம் அதை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம மனசும் உடம்பும் தயாராக இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சாம்புவன் சொல்லி முடிக்கிறான் அதை கேட்டதும் சங்கர் துடிச்சு போய் அந்த புளியை நான் கொன்னே தீருவேன் ஏன்னா அது மக்களை துன்புறுத்துதுன்னு சொல்கிற அதுக்கப்புறம் அதுக்கு என்ன உயிர் வாழறதுக்கு தகுதி இருக்குது அதனால் அதை நான் நிச்சயமாக கொள்ளுவேன் அப்படின்னு கோபம் குப்புளிக்க சொல்கிறாரு உடனே சாம்பவம் குறிக்கிட்டு ஐயா சாமி இது வரைக்கும் அந்த புளி மனுஷ கரியும் மனுஷ ரத்தத்தையும் மட்டும் குடிச்சு உயிர் வாழ்ந்துகிட்ருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம எச்சரிக்கையாக தவறு இல்லை நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதை கொண்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சாம்பவன்னு சொல்லி முடிக்கிறான் அந்த புளியை கொல்லாமல் நாம் வேர்ப்பூர் காட்டுக்குள்ளே நுழையவே கூடாது அதை நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு சங்கர் சொல்லி முடிக்கிறாரு பொன்னரும் ஆமாம் அப்படிங்கிறாரு பொன்னர் சங்கர் வீரமலை காட்டுக்கு வேட்டைக்கு கிளம்புன விஷயம் பங்காளிகள் மூலமாக காளிமன்னனுக்கு தெரிய வருது தெரிய வந்த உடனே பங்காளிகள் ஒரு யோசனை சொன்னாங்க இப்போ பொன்னர் சங்கர் நாட்டிலே இல்லை அதே போல் அவங்க படையும் அவங்க கூட தான் போயிருக்குது இப்போ நீங்கள் பொன்னிவள நாட்டு மேலே படையெடுத்து போனீங்கன்னா அங்கே இருக்கிற அவங்களோட செல்வங்களை அத்தனையும் கொள்ளையடிச்சிட முடியும் அதே போல் முடிஞ்சால் பொன்னர் சங்கரோட தங்கச்சியான அருக்காணியையும் தூக்கிட்டு வாங்க இப்போ அந்த வாய்ப்பு தானாக அமைஞ்சிருக்குது இந்த வாய்ப்பை நம்ம நழுவு விடக்கூடாது இதை நாம் சரியாக உபயோகப்படுத்தணும் இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா பொன்னர் சொங்கரோட செல்வத்தை மட்டும் இல்லை அவங்களோட கோபத்தையும் எளிதாக தூண்டி விட முடியும் அவங்கள நம்ம வம்பு கெளுக்க முடியும் அதனால் இதை உடனே செய்யுங்க அப்படின்னு காளிமன்னனுக்கு பங்காளிகள் அத்தனை பேரும் சேர்ந்து தூபம் போடுறாங்க உடனே காளிமன்னன் ஆ நீங்கள் சொன்னது நல்ல யோசனை தான் சரி நான் யோசிக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிட்டு உடனே படைத்தளபதியாக அழைக்கிறாரு காளிமன்னன் இப்போ பங்காளிகள் மூலமாக எனக்கு ஒரு செய்தி வந்தது பொன்னர் சங்கர் நாட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு ஒற்றனை அனுப்பி அந்த செய்தி உண்மையாக என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வா தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நாம் அடுத்தது என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கலாம் அப்படின்னு காளிமன்னன் சொல்கிறாரு உடனே படைத்தளபதி ஒரு ஒற்றனை தயார் பண்ணி பொன்னிவளை நாட்டுக்கு அனுப்புகிறாரு அதே போல் வீரமலை காட்டுக்கும் ஒரு ஒற்றனை அனுப்பி பொன்னர் சங்கர் காட்டுக்குள்ளே வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ரெண்டு ஒற்றங்களும் கிளம்பி போகிறாங்க ஒற்றர்கள் கிளம்பிய அதே நேரத்தில் பொன்னர் சங்கரோட படை துவமலைக்குள்ளே நுழையுது அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அத்தனை படைகளும் தயாராகுது பொன்னர் சங்கர் உட்பட எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க புளி எங்கேருந்து வேணாலும் வரும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால எல்லாருமே உசார் நிலையில் இருந்தாங்க அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த புளி ஒரு மரத்து மேலே நல்லா தூங்கிகிட்டு இருந்தது அது செடி கொடிக்குள்ளே மறைஞ்சிருந்ததுனால அந்த இடத்துல ஒரு புளி பதுங்கி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல யாரும் கவனிக்காமல் அவங்க பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க படைகள் நடந்த அதிர்வில் புளி உடனே முழிச்சுக்குது முழிச்சுட்டு ஒரு மனுஷக்கூட்டமே நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்குது நமக்கு இன்றைக்கி நல்ல வேட்டை தான் அப்படின்னு அது நினைக்குது உடனே அது தயாராகுது ஏன்னா அந்த புளி சில நாட்களாகவே பட்டினியாக கிடக்குது அதனால் முதல்ல யார் சிக்கினாலும் அவங்கள கொன்று தின்னே ஆகணுங்கிற முடிவுகள் இருக்குது அதனால் முதல்ல யார் வந்தாலும் அவங்க தான் பலி அப்படின்னு முடிவெடுத்து அது தயாராக இருந்தது படைக்கு முன்னால் பொன்னரும் சங்கரும் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் பொன்னரை பின்னால் தள்ளிட்டு சங்கர் தான் முத முதல்ல வந்துகிட்டு இருந்தார் ஏன்னா அந்த புளியை நான் தான் கொள்ளுவேன் அப்படின்னு அவர் சவால் விட்டதுனால பொன்னர் படைகள் எல்லாத்தையும் பின்னால் விட்டுட்டு அவர் மட்டும்தான் முன்னால் தனியாக வந்துக்கிட்டே இருந்தார் அந்த புளியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தார் அவரோட கண்ணும் காதும் ரொம்ப துல்லியமாக கவனிக்க ஆரம்பித்தது ஒரு சின்ன இலை அசைஞ்சால் கூட அந்த இடத்துல உடனே பார்க்க ஆரம்பித்தார் அதனால் அந்த புளி இப்போ தயாராக இருந்தது ரெண்டு பேரும் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கிறாங்க அந்த புளி சங்கரோட தலையை பார்த்து நேராக பாஞ்சு வந்தது தன்னோட வாழை தயார் நிலையில் வச்சுருந்தனால வாழால் ஒரு தட்டி தட்டி விடுறாரு புளி தூர போய் விழுந்தது அந்த புளியை தட்டுனது சாதாரண வாழில் தான் தட்டி விட்டார் ஏன்னா மந்திர வாழ்ல தட்டினா ஒரே வெட்டில் அந்த புளி ரெண்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு சாதாரண வாழ்ல தான் அவர் தயாராக இருந்தார் ஏன்னா அந்த புளி நிறைய மக்களை கொண்டு இருக்கிறதுனால அது சாதாரணமாக சாகக்கூடாது அதை மெதுவாக போராடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை தண்டிச்சு சாகடிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுனால ஒரு சாதாரண வாழை எடுத்து தான் சங்கர் தயாராக இருந்தார் மறுபடியும் புளி பாய தயாராச்சு சங்கர் இப்போ இருந்து கீழே இறங்கி நின்று வா ஒத்திக்கு ஒத்த மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தயாராக நின்னாரு புளி அவரை நோக்கி பாஞ்சு வந்தது மறுபடியும் தட்டி விட்றாரு மறுபடியும் புளி போய் தூர ஒழுகுது மறுபடியும் பாஞ்சு வரும்போது அதனோட காலை ஒரு காலால் முதல்ல கீறி விட்றாரு அதே மாதிரி ஒன்று ஒவ்வொரு காலாக கீறி விட்டு அந்த புளியை ஊனமாக்குறாரு காயம்பட்டு புளியோட வேகம் குறைஞ்சாலும் அது சங்கரை கொன்னே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து மறுபடியும் மறுபடியும் பாயத்தான் பார்த்துக்கிட்டே இருந்தது சங்கர் அந்த புளியை மெம்மேலும் சீண்ட ஆரம்பித்தார் ஏன்னா அது அப்போ தான் பாயும் அப்போ தான் நம்ம விளையாட முடியும் அப்படின்னு முடிவெடுத்ததுனால அதை சீண்டிக்கிட்டே இருந்தார் அந்த புளி மென்மேலே பாய ஆரம்பிச்சிது சங்கரோட மோதி பாஞ்சு பாஞ்சு அந்த புளி ஓஞ்சி போய் ஒரு இடத்துல போய் படுத்துது பாஞ்சு பாஞ்சு அதனோட சக்தி முழுவதும் போனதுனால ஏற்கனவே அது இல்லாமல் உடம்புல காயம் பட்டிருந்ததுனால் அந்த புளியால் அதுக்கு மேலே எந்திரிக்கவே முடியல அந்த புளி முன்னால் போய் சங்கர் உட்கார்றாரு அந்த புளியை ஒத்து பார்த்தாரு அந்த புளியும் சங்கரை நல்லா ஒத்து பார்த்துச்சு சிரிச்ச வாக்குலையே கையில் வச்சுருந்த வாழால் அதனோட தலையை ஒரே வெட்டில் வெட்டி வீழ்த்தினார் புளியோட கதை அதோடு முடிஞ்சுது இப்போ மேனாட்டிலேருந்து வேரமலை காட்டுக்கு பார்க்க வந்த ஒற்றன் இதை எல்லாத்தையும் கவனிக்கிறான் பொன்னர் சங்கர் இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவன் மேனாடு திரும்புகிறான் அதே போல் பொன்னிவள நாட்டுக்கு போன ஒற்றனும் அதே நேரத்தில் அங்கே வந்து சேர்றான் ரெண்டு பேரும் சேர்ந்து பொன்னிவள நாட்டில் பொன்னரும் சங்கரும் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க அதை கேட்ட சந்தோஷமடைஞ்ச காளிமன்னன் உடனே படத்தளபதி அழைச்சி உடனே படையை தயார் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு சங்கர் புலியை கொன்னதுக்கு அப்புறம் பொன்னர் சங்கரோட படை அடுத்து தயாராகி கிளம்பி போகுது இப்போ அடுத்து பாம்பு படையை எதிர்நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க கிடைக்கிற பாம்பு அத்தனையும் ஒன்று விடாமல் கொன்று தீர்த்தரணும் அப்படிங்கிற முடிவோட படம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ அவங்க பாம்பு படைகள் இருக்கிற பகுதிக்கு வந்து சேர்றாங்க உடனே சங்கரோட வாள் மின்னல் வேகத்தில் சுழண்டு இருக்கிற அத்தனை பாம்புகளையும் வெட்டி வீழ்த்த ஆரம்பிச்சுது அதே போல் படை வீரர்களும் கண்ணுக்கு சிக்கின அத்தனை பாம்பையும் வெட்ட ஆரம்பித்தாங்க வெட்ட ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே அத்தனை பாம்புகளும் செத்து ஒழிஞ்சுது இப்போ பொன்னர் சங்கரோட வந்த படை நிம்மதி பெருமிச்சு விட்டுது ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது ஆபத்து வரலாம் அப்படின்னு தெரிஞ்சதுனால பாம்புகளை வெட்டி குவித்த படை அதுக்கப்புறம் மெல்ல நகர்ந்து வீரமலை காட்டுக்குள்ளே நுழைஞ்சிது காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பொன்னரும் சங்கரும் வேட்டைக்காரங்களை கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு தங்கம் சொன்ன அத்தனை விலங்குகளையும் தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் வேட்டைக்காரங்கள் நாலா பக்கம் போகிறாங்க போயிட்டு சொன்ன அத்தனை மிருகங்களையும் பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துறாங்க ஆனால் அவங்க கிளியை மட்டும் பிடிக்க முடியல அது எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க தாங்கள் கிளம்பும்போதே தாங்க சொன்னது அந்த கிளிகள் மரத்தோட உச்சியில் தான் கூடு கட்டி இருக்கும் அதைத்தான் தேடி பிடிச்சி கொண்டுட்டு வரணும்னு சொன்னதுனால உடனே பொன்னர் வேட்டைக்காரங்களை பார்த்து அந்த கிளிகள் ஏதாவது ஒரு மரத்தோட உச்சியில் தான் கூடு கட்டி வாழும்னு என் அருக்காணி தாங்க சொல்லிச்சு அதனால் நீங்கள் அத்தனை பேருமே மரத்தோட உச்சியை நோக்கி ஏறி பாருங்கள் எந்த மரத்தோட உச்சியில் இருக்குதோ அந்த கிளிகளை பிடிச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு கட்டிலேறாரு உடனே அத்தனை வேட்டைக்காரர்களும் மரத்தோட உச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க போயிட்டு அவங்க அந்த பேசும் கிளிகளை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி அதை பிடிச்சி கூண்டில் அடைச்சி கீழே கொண்டு வந்து சேர்த்துறாங்க